ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன் இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதை நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து செஞ்சுருப்போம் ஸோ இது என்னன்னு சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ டூ பாய்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரேசிங் நடக்கும் ஸோ இவங்க ஒருத்தர் இன்னொருத்த பேசியிருப்பாங்க இந்த மாரி நான் ரேசிங் பண்ணுவேன் நீ ஃபர்ஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒருத்தவங்க பேர் ஜாக் இன்னொருத்தவங்க பேர் ஜாய் ஸோ ரெண்டு பேரும் ஓடும் போது ஜாயை பார்த்து ஜாக் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கும் ஓடுறதுக்கு முன்பாகவே ஏன்னா ஜாய்க்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்குது ஜா ஜாக்கு ப்ராக்டிஸே இல்லை ஸோ ஜாய் ஓடும் போது ஜாக்கும் ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா தான் ஓடுவாங்க பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜாய் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கும் போது ஜாக் வந்து ஜாய் கூட கம்பேர் பண்ணி அவன் என்ன செய்வான்னா நம்மளோட முன்னாடி ஜாய் ஓடிடுறானே நம்ம தோற்றுடுவோம் போல சரி வீடு எப்படியோ தோற்று தான் போக போகிறோம் அப்புறம் எதுக்கு நம்ம ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலே நின்றுவான் ஸோ இந்த ஸ்டோரி இன்றைக்கி நான் அவங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு சில காரியத்தில் மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறோம் ஒரு வேளை நம்ம ஸ்டடீஸ் இருக்கலாம் இல்லை நம்ம அட்மிஷன் எடுக்கிற காலேஜாக இருக்கலாம் இல்லை நம்ம ஒர்க் பிளேஸாக இருக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற நாலேஜாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய அவுட்டர் லுக் வச்சு நான் அவங்க அழகாக இருக்காங்க நான் அழகாக இல்லையே அவங்க ஹைட்டாக இருக்காங்க நான் ரொம்ப குட்டையாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்க்காக இருக்காங்க நான் தான் வெள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க கூட நான் என்ன கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை அவங்க முன்னாடி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்கிறாரு நம்ம மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறோன்னா நம்ம நம்ம கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் அர்த்தம் அது மாத்திரம் இல்லை நம்ம எப்பெல்லாம் நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்றோமோ ஆண்டவரை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் ஏன்னா அவர் அவருடைய கையினால நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்காரு நம்ம இப்படி இருக்கணும் நம்ம இந்த ஹைட்ல இருக்கணும் நம்ம நம்ம இந்த மாதிரி அழகா இருக்கணும் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார் ஒருவேளை மனுஷன்களுடைய கண்களுக்கு நம்ம அழகாக தெரியலனா கூட தேவன் நம்மள ஒரு ப்ரெஷஸான ஒரு திங்காக தான் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு பட் நம்ம இன்னைக்கு எந்த வியூவில் நம்மள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா நீங்களும் மற்றவங்க கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிட்ருக்கீங்களா ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவேளை கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கம்பேர் பண்ணுறதை விட்டுருங்க தியோடர் ரோஸ் எவெல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு கம்பேரிசன் இஸ் அ தீஃப் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்களா நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக படிக்கிறேன் தியோடர் ரோஸ் எவெல்ட் சொல்லியிருக்கிறாரு கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய் நம்மளுடைய சந்தோஷத்தையே திருடுறது தான் கம்பேரிசன் நம்ம மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும் போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் முடிஞ்சிடும் நம்மளோட நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது நம்மளோட நல்லா அவங்க இருக்கிறாங்களே இந்த காரியத்தில் எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நம்ம நம்ம லைஃப்பை இருக்கட்டும் நிறைய காரியத்தில் கம்பேர் இருக்கோம் இந்த மாரி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா முதலாவது உங்களுடைய உங்கக்கிட்ட இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பீஸ் எல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க எல்லாமே வந்து நீங்கள் இழந்துருவீங்க ஒன்றுமே கிட்ட மிச்சம் இருக்காது கம்பேரிசன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எதிரி நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி படிச்சிருக்காரோ என்ன எப்படி படிச்சிருக்காரோ எல்லாம் நம்ம அவருடைய ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக இருக்கும் நம்மள மாரி மற்றவங்க ஒரு சேம் இட் இஸ் கிடைக்கவே முடியாது இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்காது ஸோ கம்பேர் பண்ணாதீங்க யாரு கூட உங்க உங்களை நீங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி படிச்சிருக்காரோ என்னெல்லாம் நாலேஜ் கொடுத்துருக்கா உங்கள் லுக்கு எப்படி இருக்கோ எல்லாமே தி பெஸ்ட்டாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அதே போல் நிறைய இடத்துல நான் வந்து கேட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் இன்டர்வியூ போகிறேன் பட் என்னோடய நாலேஜ் நிறையா இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க நான் செலக்ட் ஆக போகிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பின்வாங்கி போகிறத நான் கேட்டிருக்கேன் இன்னும் அநேக பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தமாரி இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் எனக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்கு அவங்க முன்னாடி எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க என்னோட நல்லா இருக்காங்க இந்த காரியத்துல அவங்க என்னோட நல்லா பாடுறாங்க இன்னைக்கு கிறிஸ்டின் பீல்ட்லாம் அநேக பேர் வந்து கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் கேட்டுட்ருக்கேன் அவங்க நல்லா பாடுறாங்க என்னால் பாட முடியல அவங்க நல்லா வேர்ஷிப் லீட் பண்ணுறாங்க என்னால் பண்ண முடியல அப்படின்னு கூட சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கியிருக்கும் போது அவருடைய டைம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் நம்மளை உயர்த்துவார் அதே போல் நம்ம மனுஷனுங்களை ப்ளீஸ் பண்ண அவசியம் இல்லை நம்ம மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும் அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா நம்ம நம்ம கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அது கூட நம்ம வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை நம்ம எதை செய்கிறோமோ அதை மற்றவங்களுக்காக தான் இருக்கோம் கம்பேர் பண்ணுறோன்னா மற்றவங்க அவங்களுக்கு இதை பிடிச்சிருக்கு அதே போல் நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் மனுஷனுக்களை நீங்கள் ப்ளீஸ் பண்ணாதீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் ஒரு வேர்ட்ஸ் ரீட் பண்ண விரும்புகிறேன் கெலாத்தியன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் டென் கெலாத்தியன்ஸ் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் எழுதியிருக்கு எம் ஐ சேங்

அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவங்க உண்மையாக நம்மளோட அவங்க பெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மளை நம்மளை அழைத்த தெய்வம் நம்மளை நடத்துவார் எந்த இடத்துக்கு அவர் நம்மளை கூப்பிட்ருக்காரோ அவர் கண்டிப்பாக நம்மளை நடத்துவார்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் எதை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் உங்களுடைய வே ஆண்டவருடைய கருத்தில் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அவர் ஆக்ட் பண்ணுவார் அவர் உங்களை நடத்துவார் ஷாம் சாப்டர் தேர்ட்டி செவன் வேர்ஸ் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா கமிட் யோ வேஸ் டு தி லார்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஹீ வில் ஆக்ட் நம்மளுடைய நம்ம எதை செய்யணும்னு நினச்சாலும் நம்மளுடைய வலியை கருத்தருக்கு என்ன பண்ணுமா ஒப்புக் கொடுக்கணுமா அவர் நம்மளை நடத்துவார் நம்ம பயப்பட அவசியம் இல்லை ஏதோ மனுஷனுங்க நடத்துறதுக்குன்னு நம்ம வாழ அவசியம் இல்லை மனுஷனில் ப்ளீஸ் பண்ண அவசியம் இல்லை கருத்தர் நம்மளை நடத்துவார் ப்ரோவப்ஸ் த்ரீ ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நம்ம படித்து பார்க்கும் போதும் ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் டூ நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஆல் யோர் வேஸ் எக்னாலஜி அண்ட் ஹீ வில் மேக் யுவர் வே ஸ்ட்ரெயிட் பாருங்க இவ்வளோ அழகாக அந்த வசனம் எழுதியிருக்கு நம்ம முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் போது நம்ம மனுஷனுங்களை ப்ளீஸ் பண்ணவோ நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க நம்ம நல்லா இல்லையேன்னு நினைக்கவோ அவசியமே இல்லை நம்மளுடைய வழியை நம்ம கருத்தருக்கு ஒப்பு கொடுத்தாரே அவரே நம்மளுடைய வழியை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்றதை நீங்கள் மறந்து விடாதீங்க ஸோ ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு இனிமேல் நீங்கள் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ண மாட்டேங்குன்ற நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் யூ ஆர் தி பெஸ்ட் யூ ஆர் யூனிக் யூ ஆர் பியூட்டிஃபுல் யூ ஆர் டேலென்டெட் அண்ட் யூ ஆர் பிரேஷர்ஸ் இன் தாய்ஸ் ஆஃப் சீசஸ் அண்ட் சீசஸ் லவ்ஸ் யூ யூ டோன்ட் நீட் பீப்புள்ஸ் அப்ரூவல் டு டூ எனி திங் இன் யோர் லைஃப் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்